பிளஸ் டூ வகுப்பு பொதுத் தேர்வு மையத்தில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டத்தில் இன்ஃப்ளூயன்சா வைரஸால் 7 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஆட்சியர் பேட்டியளித்துள்ளார். திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திடீரென தேர்வு மையங்களை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில், திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 12 வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. திருச்சியில் கொரோனாவால் உயிரிழந்த இளைஞர் பெங்களூருவில் பணியாற்றி வருபவர். அவர் நண்பர்களுடன் கோவா சென்று திரும்பிய போது காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் அங்கு உயிரிழந்தார். அவர் உயிரிழந்த பின்புதான் அவருக்கு கொரோனா இருப்பது உறுதியானது. அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் இன்ஃப்ளூயன்சா பாதிப்பு லேசான அறிகுறிகளுடன் உள்ளது. அதே நேரத்தில் பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகியுள்ளது. லேசான அறிகுறிகள் இருப்பதால் திருச்சி மாவட்டத்தில் இன்ஃப்ளூயன்சாவால் பாதிக்கப்பட்ட 7 பேர் வீட்டு தனிமையில்தான் இருக்கிறார்கள். மக்கள் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை. முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றார். நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 133 மையங்களில் 260 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இன்று தேர்வு எழுதுகிறார்கள். பிளஸ் டூவை பொறுத்த வரைக்கும் 34,392 மாணவ மாணவிகள் இங்கே தேர்வு எழுதுகிறார்கள். இல்லை, அவங்க கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ H1N1 வந்து நம்ம டெஸ்ட்டு சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்க ஏற்கனவே பெங்களூர் போயிட்டு வந்தவங்க. ஸோ கோவாவில் அவங்க நண்பர்களோடு வந்து கோவா சென்று விட்டு இங்கே திரும்பிய பொழுது அவர்களுக்கு அந்த தொற்று இருப்பதை வந்து கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ அந்த தொற்றை வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு பாசிட்டிவ்ன்றது தெரிய வந்தது. அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, அவர்கள் நண்பர்கள் கூட சென்ற நண்பர்கள் அனைவரையும் வந்து நம்ம ஐசோலேட் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் ட்ராக் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மருத்துவ முகாம்கள் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீவர், இன்ஃப்ளூயன்சா அண்டு ILI பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 அல்லது 10 கேசஸ் நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஒரு மைல்டு இன்க்ரீஸ் மட்டும் நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பட் சிம்டமேட்டிக் அந்த மாதிரி சிவியர் சிம்டம்ஸ் மாதிரி எந்த மாதிரி கேஸும் நமக்கு ரிப்போர்ட் ஆகலை. எல்லாமே மைல்டு சிம்டம்ஸ் தான். இல்லை, H1N1 பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இயர் நம்ம இதே 2022 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 86 கேசஸ் வந்து நமக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபார் இந்த இயர் வந்து நம்முடைய மாவட்டத்தில் 7 கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு.